எங்க இப்படி விற்கிறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம ஊரில் இப்படி யாராவது விற்கினாங்கன்னா உங்களை யாரோ நினச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தலையில் ஒரு ரெண்டு தட்டு தட்டி கொஞ்சம் தண்ணி கொடுப்பாங்க. விற்கலே சாதாரண விஷயமே இல்லை. விற்கலு விற்கலு விற்கலுன்னு கூட ஒரு பாட்டே வந்திருக்குன்னா பாருங்களேன். இன்றைக்கி குழந்தைகளுக்கு வரக்கூடிய விற்கல், அந்த விற்கலுக்கு காரணம் என்ன, அதை சரி செய்கிறது எப்படி, எப்போது விற்கல் பிரச்சனையாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். விக்கல் அப்படிங்கிறது தொண்டைக்கு கீழே இருக்கக்கூடிய மூச்சு குழாய் பகுதிகள், உதரவிதானம், அப்புறம் தொண்டைக்கு மேலே அங்கிருந்து உணர்வு நரம்புகள் செல்லக்கூடிய மூளைப்பகுதி, இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டதுன்னா குழந்தைகளுக்கு, தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகளுக்கு திடீர்னு விக்கல் வரும். பெற்றோர்கள் ரொம்ப பயந்து விடுவாங்க, என்ன காரணம்னே தெரியலைங்க, ரொம்ப விக்கலாக இருக்குன்னு வருவாங்க. அப்புறம் கேட்டிங்கன்னா அவங்க சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதாவது குழந்தை அழுததுக்கப்புறம் தாங்க நாங்கள் பால் கொடுக்குறோம், அழுது பால் குடித்ததுக்கப்புறம் எது கழிக்குங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விக்கல் வரும், எவ்வளவு நேரம் ஆனாலும் ரொம்ப சிரமமாகுங்க, பால் கொடுத்தாலும் குடிக்காது, குடிக்க குடிக்க சிரமப்படும், என்ன செய்கிறதுனே தெரியலைங்கம்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன காரணத்தினால வருதுன்னா, அதாவது இறைப்பை முழுசும் காற்று நிரம்பி இருக்கும்போது அது ஏற்படுதும் தூண்டுதல், அதுக்கப்புறம் கொடுக்குற பால், அந்த பால் எது கழித்து வரும்போது அதனால் தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய தூண்டுதல், இவைகளை காரணமாக இருக்கிறது. பிக்கல்ங்கிறது உடம்பினுடைய உணர்வு நரம்பு, மூளையிலிருந்து நுரையீரல் மற்றும் தசைகள், அதாவது மார்பு தசைகள் மூச்சு விடுறதுக்கு உதவக்கூடியவை, உதரவிதானம், இவைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு வளையத்தில் ஏற்படக்கூடிய தூண்டுதல்னால் வருகிறது. சாதாரணமாக மூச்சு விடுவதற்கு மூச்சு கூட்டு, அதாவது மார்பெலும்பில் உங்களுக்கு உள்தசைகளும் வெளித்தசைகளும் உதவும். உதரவிதானம் என்று சொல்லக்கூடிய டயஃப்ரம் மிக முக்கியமானது. ஏதோ ஒரு காரணம், என்னென்ன காரணங்கள் இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? வேக வேகமாக சாப்பிட்றது, அதிக காரமான உணவை எடுத்துக்கொள்வது, அல்லது சாப்பிடும்போது போதுமான தண்ணி குடிக்காமல் இருப்பது, தொண்டையில் ஏதோ மாட்டுது போன்ற ஒரு உணவு, அதிதீத வெறுப்பு விருப்புகள் மற்றும் சில உணவு வகைகள் ஆகியவைகளையெல்லாம் விக்கலை தூண்டக்கூடும். இந்த விக்கலுக்குன்னு தனியாக மருந்துகள் எதுவுமே இல்லை. நம்ம ஊரில் என்ன செய்வாங்க, விக்கல் வந்துச்சுன்னா திடீர்னு பயமுறுத்துவாங்க, அப்போது உடனே நின்றுப்பாங்க. விக்கல் எடுக்கிறவங்களுக்கு ஏதாவது தண்ணி நிறைய கொடுப்பாங்க, இனிப்பு பொருட்களை தருவாங்க. விக்கல் உடனே நிற்பதற்காக சில சிகிச்சை முறைகளில் செய்வாங்க. இது எப்படி பலனளிக்குது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி எப்படி ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவோம். மூச்சுக்குழாய், குரல்வளை, குரல்வளை நாண்கள், உதரவிதானம், இவை தான் வந்து மூச்சு விடுவதற்கு உபயோகப்படும் உடல் உறுப்புகள். ஏதாவது ஒரு காரணத்தினால இவைகள் தூண்டப்படும் போது இதில் இருக்கக்கூடிய உணர்வு நரம்புகள், இங்கிருந்து புறப்படக்கூடிய உணர்வு நரம்புகள் தலையில் மூளையின் மேல் பகுதியில் விக்கலுக்குன்னே ஒரு கட்டுப்பாட்டு மையம் இருக்குங்க, அதுதான் மேலிடம். இந்த மேலிடத்தினுடைய கட்டளை இல்லாமல் இப்போ இருக்கு பாருங்கள் நிறையா கட்சிகள், அந்த கட்சிகள் மாதிரி மேலிடத்தினுடைய கட்டளை இல்லாமல் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. அங்கே ஏதோ பிரச்சனை உடனே செய் அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணும், அதற்குரிய உதரவிதானத்தையும் வெளி தசைகளையும் தூண்டும் போது உள்ள காற்று குரல் நான் வழியாக உள்ளே போகும்போது அப்படின்னு விக்கல் ஆரம்பிச்சுக்கிறவங்க. நான் சொன்ன மாதிரி மருத்துவ முறைகள்களும் நிறையா இருக்குது, ஒன்றுக்கும் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களும் நிறையா இருக்குது. இவைகளை தவிர வேகஸ் நரம்பினை தூண்டுவதன் மூலமாக சில விஷயங்களை செய்வதன் மூலமாக கட்டுப்படுத்தலாம். அதாவது கண்ணின் மேல் பகுதியை அழுத்துவது, வேகமாக நல்ல ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து பிடிச்சி எவ்வளவு நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் பிடிச்சிட்டு மறுபடியும் வெளியே விடுவது, ஒரு மூடிய காகித பைக்குள்ள தலையை புகுத்திட்டு மூச்சை இழுத்து விட்டு அப்படியே வைப்பது, இவைகளின் மூலம் கார்பன் டை ஆக்சைடினுடைய அளவினை ரத்தத்தில் அதிகம் செய்து விக்கலை தடுக்க முடியும்.
நரம்பு தூண்டுதலுக்கு ஐஸ் கட்டிகளை வைப்பது, மூளையினுடைய பகுதிகளை கட்டுப்படுத்துவதற்காக இந்த பயப்படுத்துவது ஆகியவை உதவி செய்யலாம். தாய்ப்பால் குடிக்கும் குழந்தை அழுவதற்கு முன்னே பாலை தருவது என்பது விக்கல் ஏற்படாமலேயே நாம் தடுப்பதற்கு மிக உதவியாக இருக்கும். இந்த விக்கல் வந்து போயிட்டு இருந்ததுன்னா நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. 2 நாட்களுக்கு குறைவாக வந்து போகுதுன்னா பிரச்சனை இல்லை. 2 நாட்களுக்கு மேலேயும் விக்கல் இருந்ததுன்னா தொடர்ந்து விக்கல்னு சொல்லுவாங்க. சிலருக்கு விக்கல் மாத கணக்கில் கூட இருக்கும், வாரக்கணக்கிலும் இருக்கும். இது இடைவிடாத விக்கல். இதுக்கு கட்டாயம் மருத்துவ காரணங்கள் இருக்கான்னு பார்க்கணும். சிறுநீரகத்தில் கோளாறு, உப்பு சத்து அதிகமரித்தல், மூளையில் பாதிப்பு, இருதய சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் உடலியல் கோளாறுகள் ஆகியவை நிறைய காரணங்களாக சொல்கிறாங்க. இவை என்னென்னு அதை பார்த்து அதுக்குரிய மருத்துவத்தை செய்தால் மட்டுமே இந்த விக்கலை சரி செய்ய முடியும். மருந்துகள் இருக்கா அப்படின்னா, வழக்கமாக வாந்திக்கு தரக்கூடிய பெரினாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து, குளோர்ப்ரோமசின் மருந்து, பேக்லோஃபன் மருந்துகள் உதவியாக இருக்கும். மிக மோசமாக தொடர்ந்து பிரச்சனை இருக்குது, வேறு எந்த உறுப்புகளிலும் பாதிப்புகள் இல்லை என்றால், அதற்கு பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய சூத்திரதாரியான டயஃபரத்துலேயே ஊசி போடும் வழிமுறைகளும் இருக்குது. ஆனால் இதனுடைய தேவை மிக 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 குறைவு. குழந்தைகளுக்கு வரக்கூடிய விக்கல் 99.9% எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. நம்பிக்கை சார்ந்த சில விஷயங்களை வைத்தால் பயமில்லாமல் இருக்கும். உங்களை யாராவது நினைத்து கொண்டு விட்டார்கள் என்று நினைத்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். குடிப்பதற்கும் உணவை உண்ணுவதற்கும் உணவின் அளவை சரியாக எடுத்துக்கொள்வதற்கும் உரிய வரைமுறைகளை செய்து கொண்டால் விக்கல் வருவதை தடுத்து கொள்ளலாம். பெற்றோர்களே, அடுத்த வாரம் கன்னத்தில் குழி விழுவது அதிர்ஷ்டமா, செல்வந்தர் ஆவதற்கு அது உதவுமா அப்படின்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.